सहस्रम श्लोकम अरुवत्ति एल। इह ये भवतीं भजन्ति भक्त्या कृतिनः केशव पादुके नियुक्ताः कदयां पदीरोहितं त्रिदीयं नयनं त्रीणि मुखानि वा श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निदत्तां शताकृति पादुका सहस्रम श्लोकम 67। इहे ये भवतीं भजन्ति भक्त्या कृतिनः केशव पादुके नियुक्ताः कदयाम्बतिरोहितं तृतीयं नयनं त्रीणि मुखानि वाकिमेषाम्। इह ये भवतीं भजन्ति भक्त्या कृतिनः केशव पादुके नियुक्ताः कदयाम्बतिरोहितं तृतीयं नयनं त्रीणि मुखानि वाकिमेषाम्। பொருள்: அழகான சுருண்ட தலைமுடி உடைய கிருஷ்ணனின் பாதுகையே, இந்த உலகில் மிகுந்த புண்ணியம் செய்தவர்கள் உன்னை பக்தியுடன் வணங்கியபடி உள்ளனர். இவர்களுடைய மூன்றாவது கண் மற்ற மூன்று முகங்கள் மறைந்துள்ளதோ. அது இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகர் எதை பற்றி சொல்கிறாருன்னா, பாதுகா தேவியை சேவிக்கிறதுக்கு ஒரு பெரிய தகுதி வேணும் அப்படிங்கிறார். அதாவது என்னென்னா, ருத்ரன் பிரம்மன் இவர்கள் அந்த ஒரு பதவிக்கு தேவையான என்ன தகுதி தேவையோ அந்த அளவுக்கு தகுதி இருந்தால் மட்டுமே பாதுகா தேவியை வணங்கும் ஒரு நிலைமை கிடைக்கும். அதாவது அந்த ருத்ர பதவி, சிவன் பதவி, பிரம்ம பதவி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, எம்பெருமாள் வந்து எம்பெருமான் அந்த பிரளய காலத்தில் பிரளயம்லாம் முடிஞ்ச உடனே பிரம்மாவை சிருஷ்டித்து பிரம்மா மூலமாக ருத்ரனை சிருஷ்டி பண்ணி அப்புறம் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறாங்கிறது நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ருத்ர பதவியும் அந்த பிரம்ம பதவி இது எல்லாத்துக்குமே நிறைய தவம் பண்ணி நிறைய இது பண்ணினா மற்றும் நிறைய புண்ணியம் பண்ணினால் மட்டும்தான் அந்த பதவிகள் கிடைக்கும். ஒரு அந்த கல்ப காலத்தில் ருத்ரனாகவும் பிரம்மனாகவும் இருக்கிறவா வந்து அடுத்த கல்ப காலத்தில் இன்னொருத்தர் தான் அந்த பதவிக்கு வருவோம். அதுதான் வந்து நம்ம அந்த சிருஷ்டியை பற்றி வர விஷயத்தில் சொல்லப்பட ஒரு விஷயம். ஆக அந்த பதவிகளுக்கு எந்த அளவு தவமும் புண்ணியமும் செய்திருக்க வேண்டுமோ, எந்த அளவு அதற்கு அந்த ஒரு பதவிகளை அடைவதற்கு உயர்ந்திருக்க வேண்டுமோ, அந்த அளவு உயர்ந்தவர்களால் மட்டுமே, அதற்கு தகுதியானவர்களால் மட்டுமே பாதுகா தேவியை வணங்கக்கூடிய நிலைமை ஏற்படும். பாதுகா தேவியை வணங்கக்கூடிய அந்த ஒரு சிரேஷ்டம், அந்த ஒரு உயர்வு கிடைக்கும். ஆக இப்போ நாம் இந்த பாதுகா தேவியோட அந்த ஸ்லோகங்களை நாம் வந்து சொல்கிறது கேட்கறது, இந்த அனுபவம் நமக்கு வரதே வந்து நாம் அந்த அளவுக்கு நாம் வந்து புண்ணியம் செய்திருக்கிறோம், அந்தளவு பாக்யம் செய்திருக்கிறோம். அதனால தான் இப்போ பாதுகா தேவியை வணங்குவதற்கு நமக்கு ஒரு சூழ்நிலை உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிற. அதாவது பாதுகா தேவியோட செயல்கள், பாதுகா தேவி நமக்கு என்னெல்லாம் கொடுப்பா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ அதை விட ஒரு படி மேலே போய் பாதுகா தேவியை நம்ம சேவிக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு பாக்கியம் இருக்கணும். அது அந்த பாக்கியம் இருந்தால் மட்டுமே நம்ம பாதுகா தேவியை சேவிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போனா பார்த்துக்கோங்க, இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழிந்து, இவ்வளவு தூரம் நம்மளோட அந்த அபராதங்கள் எல்லாத்தையும் மன்னித்து, அந்த ஒரு தகுதியை நமக்கு கொடுத்து பாதுகா தேவி தன்னை வணங்கும்படியாக நம்மை செய்திருக்கிறாள். அதுதான் இதில் விசேஷம். அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம்.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.